தீபாவளி கொண்டாட்டம் பீகார் தேர்தல் முடிவுகள் பிரதமரின் நிகழ்ச்சிகள் முதல்வரின் சுற்றுப்பயணம் பள்ளிகள் திறப்பு தாமதம் நூதன திருட்டு என பல்வேறு நிகழ்வுகள் அடங்கிய இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியை இப்போது பார்ப்போம் இந்தியாவின் பாரம்பரிய ஆயுர்வேத நடைமுறை உலகிலுள்ள அனைவருக்கும் பயனளிப்பதால் இந்தியர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் தன்வந்திரி தினம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஆயுர்வேத தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஆயுர்வேத நிறுவனத்தையும் ஜாம்நகரில் அமைக்கப்பட்டுள்ள ஆயுர்வேத கல்வி ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக வெள்ளிக்கிழமை தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் ஆயுர்வேத மருத்துவம் இந்தியாவின் பாரம்பரியத்தை எடுத்துரைப்பதாகவும் ओम मनिधुन नलमुड़वाड़ महत्व मुन दुनिया भर की ट्रेडिशनल मेडिसिन के विकास और उनसे जुड़ी रिसर्च को नई बुलंदियां देने वाला साबित होगा साथियों बदलते हुए समय के साथ आज हर चीज इंटीग्रेट हो रही है இந்நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் தொடக்க உரையாற்றினார் கருப்பு பணம் குறையவும் வருவாயை அதிகரிக்கவும் பண மதிப்பிழப்பு உதவியதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார் பண மதிப்பிழப்பு விவகாரம் தொடர்பாக ராகுல் காந்தி வெளியிட்ட வீடியோ பதிவில் நாடு இப்போது சந்தித்து வரும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு கொரோனா காரணம் இல்லை பண மதிப்பிழப்பு நடவடிக்கையே காரணம் என்று கூறியிருந்தார் ராகுல் காந்தியின் இந்த குற்றச்சாட்டுக்கு பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பதிவில் பதிலளித்துள்ளார் அதில் கருப்பு பணம் குறையவும் அரசுக்கு வரி செலுத்துவோரின் வரி கட்டுதல் அதிகரித்து மதிப்பிழப்பு உதவியதாக விளக்கம் அளித்துள்ளார் உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வாங்கி தீபாவளியை கொண்டாடுமாறு பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அறுநூற்றி பதினான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் திட்டங்கள் சார்ந்த பயனாளர்களுடனும் காணொலியில் கலந்துரையாடினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தீபாவளி பண்டிகையை உள்ளூர் பொருட்களுடன் கொண்டாடுவதன் மூலம் நம் நமது மக்களின் மேம்பாட்டுக்கு துணை நிற்போம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் आज भी लगभग 220 करोड़ रुपए की है பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது பீகாரில் மூன்று கட்டமாக நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு செவ்வாய்க்கிழமை முடிவுகள் அறிவிக்கப்பட்டன மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர் அடங்கிய சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நூற்று இருபத்தி ஐந்து தொகுதிகள் கிடைத்தன ராஷ்ட்ரிய ஜனதாதள் கட்சி தலைமையிலான மகா கூட்டணிக்கு நூற்று பத்து தொகுதிகள் கிடைத்தன இதர கட்சிகளுக்கு எட்டு தொகுதிகள் கிடைத்தது பிஜேபிக்கு மட்டும் எழுபத்து நான்கு தொகுதிகளும் ஐக்கிய ஜனதாதள் கட்சிக்கு நாற்பத்தி மூன்று தொகுதிகளும் கிடைத்தன அசாதுதீன் ஓவைசி தலைமையிலான மஜ்லீஸ் கட்சிக்கு ஐந்து தொகுதிகள் கிடைத்தன இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஞாயிற்றுக்கிழமை கூடி புதிய முதல்வரை தேர்வு செய்கிறார்கள் இதற்கிடையே பீகார் சட்டமன்ற தேர்தலில் தங்கள் அணி வேட்பாளர்களுக்கு வெற்றி சான்றிதழ்கள் வழங்கப்படவில்லை என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது பீகார் சட்டசபை தேர்தல் மற்றும் பிற மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் பிஜேபியின் வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா அதற்கு பிரதமர் மோடியே விளக்கம் தந்துள்ளார் அதாவது நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று மக்கள் தீர்மானமாக முடிவு எடுத்துள்ளதால் தான் பிஜேபிக்கு அவர்கள் வாக்களிக்கிறார்கள் என்று கூறியுள்ளார் டெல்லியில் பிஜேபி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பீகார் தேர்தல் வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதை தெரிவித்தார் குடும்ப கட்சிகளால் ஜனநாயகத்திற்கு பேராபத்து என்றும் பீகார் மாநில மக்கள் குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்திருப்பதாகவும் மோடி கூறினார் இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுவாமி விவேகானந்தரின் திருவுருவச் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்திய இளைஞர்களின் அடையாளமாக விவேகானந்தர் திகழ்வதாகவும் உலகெங்கிலும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் அவரது கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இதற்கிடையே உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதனம் கெப்ரியேசுடன் பிரதமர் பேசினார் கோவிட் தொற்று மட்டுமல்லாமல் வேறு நோய்கள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அப்போது பிரதமர் வலியுறுத்தினார் தேசத்தின் எல்லைகளை காப்பதில் எல்லைப் பகுதிகளில் வசிக்கும் மக்களும் பாதுகாப்பு படையினரும் முக்கிய பங்காற்றுவதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார் எல்லைப்புற கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்காக செயல்படுத்தப்படும் விகாஸ் உற்சவா திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இந்த திட்டத்தின் நோக்கம் எல்லைப்புற கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு பிற பகுதிகளில் வசிப்போருக்கு இணையான வசதிகளை வழங்குவதாகும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கிராமப்புற வளர்ச்சிக்காக மத்திய அரசு அதிகளவில் அளவில் நிதி ஒதுக்கியிருப்பதாக தெரிவித்தார் தீபாவளி பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக எச்சரிக்கையுடன் இந்திய மக்கள் இந்த திருநாளை கொண்டாடி வருகிறார்கள் நரகாசுரனை திருமால் வதம் செய்து அறம் காத்த நாள் தீபாவளி திருநாளாக கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி வீடுதோறும் அனைவரும் துணி அணிந்து இனிப்பு சாப்பிட்டு பட்டாசு வெடித்து இனிமையாக கொண்டாடி வருகின்றனர் உச்சநீதிமன்றம் இந்த ஆண்டு பசுமை பட்டாசுகளை குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் வெடிக்க அனுமதி அளித்துள்ளது தில்லி மற்றும் அதிக மாசுள்ள நகரங்களில் பட்டாசு வெடிக்க அனுமதி இல்லை இந்த கட்டுப்பாடுகளை அனைவரும் பின்பற்றிதான் பட்டாசு வெடித்து வருகின்றனர் இந்நாளை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் மற்றும் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழக ஆளுநர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் வாய்மையும் அறமுமே இறுதியில் வெல்லும் என்பதை தீபாவளி திருநாள் எடுத்து எம்புகிறது என குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தீபாவளி திருநாள் அறத்தின் ஆட்சியையும் ஆணவத்தின் வீழ்ச்சியையும் குறிக்கின்ற நாள் என குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்று பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதேபோன்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெலுங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாட்டின் பொருளாதார நிலையை ஊக்குவிக்க மத்திய அரசு மேலும் இரண்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து எண்பது கோடி ரூபாய் சலுகைகளை அறிவித்துள்ளது டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொருளாதார மீட்சிக்காக இந்திய ரிசர்வ் வங்கி அவ்வப்போது அறிவித்த பனிரெண்டு லட்சத்து எழுபத்தோராயிரத்து இருநூறு கோடி உட்பட இதுவரை மொத்தம் இருபத்தொன்பது லட்சத்து எண்பத்தேழாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் this garib kalyan rozgar yojana had brought together the uh, mahatma gandhi rural, uh, national rural employment guarantee scheme and also the garib uh, pradhan mantri gram sadak yojana both of them were also brought together so that rural employment can be encouraged you remember that in the budget we had announced something like 61000 crores for mandreka

இதற்கிடையே சுயசார்பு கீழ் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை பின்னர் அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமனும் பிரகாஷ் ஜவடேகரும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் விவசாய விளைபொருட்களை பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் திட்டங்களுக்காக நாநூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் உணவு விநியோகம் தொடர்பான மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் பேசிய அவர் நூற்று எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் நிதி உதவியுடன் இருபத்தி ஓரு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார் நாடு முழுவதும் சுமார் பனிரெண்டாயிரத்து அறுநூறு பேருக்கு இந்த திட்டங்கள் மூலம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் இரண்டு லட்சத்திற்கும் கூடுதலான விவசாயிகள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் நாடு முழுவதும் பண்டிகை காலங்களையொட்டி கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளை விழிப்புடன் மேற்கொள்ள வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார் கோவிட் தொடர்பாக ஒன்பது மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர் நாடு முழுவதும் பரிசோதனைகளின் எண்ணிக்கை குறைந்த காலகட்டத்தில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கோவிட் நாள் உயிரிழப்போர் எண்ணிக்கை உலகிலேயே இந்தியாவில்தான் மிக குறைந்த அளவு உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் குளிர்காலம் மற்றும் பண்டிகை காலங்களையொட்டி பரவும் நோய்களை தடுப்பதற்காக தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை ஹர்ஷ்வர்தன் அறிவுறுத்தினார் முதன்மை பெறுவது தனி மனிதருக்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் அவசியம் அந்த வகையில் இந்தியாவை உலக அரங்கில் கல்வியில் முதன்மை மையமாக உருவாக்குவதற்கு மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளார் தேசிய கல்வி தினத்தையொட்டி மும்பை ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர் பேசினார் அப்போது உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களுடன் ஒருங்கிணைந்து உடன்பாடுகளை ஏற்படுத்தி கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் இதற்காகவே உலகின் நூறு பெரிய பல்கலைக்கழகங்களுக்கு இந்தியாவில் கல்வி நிறுவனங்களை தொடங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பொக்ரியால் குறிப்பிட்டுள்ளார் திறக்கும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது ஆம் தமிழகத்தில் பள்ளிகளும் கல்லூரிகளும் வரும் பதினாறாம் தேதி திறக்கப்படாது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது கொரோனா பாதிப்பு காரணமாக தமிழகத்தில் கடந்த எட்டு மாதங்களாக மூடப்பட்டிருந்த பள்ளிகளும் கல்லூரிகளும் வரும் பதினாறாம் தேதி முதல் திறக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்தது இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டன இதில் பெரும்பாலான பெற்றோர்கள் பள்ளிகளை இப்போது திறக்க வேண்டாம் என்று தெரிவித்திருந்தனர் இதை ஆய்வு செய்த தமிழக அரசு வியாழக்கிழமை புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதில் தற்போது பண்டிகை காலம் என்பதால் நோய் தொற்று தடுப்பு பணிகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது எனவே ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு பள்ளிகள் வரும் பதினாறாம் தேதி திறக்கப்படும் என்ற உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக அரசு தெரிவித்துள்ளது அதே சமயம் அனைத்து ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் முதுநிலை இறுதியாண்டு பயிலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாணவர்களுக்கு மட்டும் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களையும் விடுதிகளையும் டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் திறக்க அனுமதிப்பதாக அரசு அறிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் அரசியல் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்கள் நடத்துவதற்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்து தமிழக அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த வாரம் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டங்களில் கொரோனா தடுப்பு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் முதற்கட்டமாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோவிட் தடுப்பு மற்றும் வளர்ச்சி பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளையும் பட்டியலிட்டார் இங்கு கிள்ளியூர் திருவட்டாறு ஆகிய இரண்டு புதிய வட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு வழங்க எடுக்கப்பட்ட முடிவு மாநில அரசின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்று தெளிவுபடுத்தினார் தொடர்ந்து தூத்துக்குடியில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து கொரோனா ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சினைக்கும் துப்பாக்கிச் சூட்டிற்கும் திமுக தலைவர் ஸ்டாலினே காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார் பின்னர் விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட முதல்வர் அங்கும் பல கோடி ரூபாய் நலத்திட்ட உதவிகளை வழங்கி திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் இந்திய அளவில் தரவரிசையில விருதுநகர் மாவட்டம் முதன்மை மாவட்டமாக பட்டியலிடப்பட்டு மூணு கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு அறிவிப்பு செய்யப்பட்டது முன்னேற விலை மாவட்டங்கள் திட்டத்தில் தேசிய அளவில் முன்னிலைக்கான பரிசு பெற்ற விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளருக்கு அனைத்து எனது பாராட்டுகளையும் நன்றி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு இம்மாதம் பதினெட்டாம் தேதி அல்லது பத்தொன்பதாம் தேதி தொடங்கும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை தெரிவித்தார் தமிழகத்தில் மருத்துவ கலந்தாய்வுக்கு முப்பத்தி நான்காயிரத்து நானூற்றி இருபத்தி நான்கு பேர் விண்ணப்பித்துள்ளனர் என்று கூறினார் அரசு பள்ளி மாணவர்கள் முன்னூற்றி நான்கு பேருக்கு குறையாமல் மருத்துவ படிப்பில் சேர கிடைக்கும் பிடிஎஸ் படிப்பில் தொண்ணூற்றி ஒரு பேருக்கு இடம் கிடைக்கும் எனவே ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு மூலமாக மொத்தமாக முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேருக்கு மருத்துவ படிப்புக்கான இடம் கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் வருகிற பதினாறாம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் பதினெட்டு அல்லது பத்தொன்பதாம் தேதி கலந்தாய்வு நடைபெறும் அதிகாரப்பூர்வ மருத்துவ கலந்தாய்வு தேதி ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் கலந்தாய்வு நேரடியாகவே நடைபெறும் முறையான கொரோனா விதிமுறைகளுடன் கலந்தாய்வு நடைபெறும் என்றும் கூறினார் கள்ளன் பெரிதா காப்பான் பெரிதா என்று கேட்டால் கள்ளன்தான் பெரியவன் என்று கிராமத்தில் சொல்வார்கள் அதை நிரூபிக்கும் வகையில் நூதன முறையில் திருடும் மங்கையர் அடங்கிய கும்பல் ஒன்று கடை ஒன்றில் லாவகமாக திருடும் காட்சி வெளியாகியுள்ளது திருப்பதி நகரில் உள்ள இரும்பு மற்றும் சிமெண்ட் விற்பனை கடையில் புகுந்த மூன்று பெண்கள் அடங்கிய கும்பல் கடை ஊழியரிடம் தண்ணீர் கேட்டுள்ளனர் அதற்கு கடைக்காரரும் அனுமதி அளித்தார் இந்த நேரத்தை பயன்படுத்தி தங்களுடன் வந்த சிறுமியை மேஜைக்கு அடியில் அனுப்பி மேஜை டிராயரிலிருந்து இரண்டரை லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு கும்பல் தப்பியோடிவிட்டது இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்